ஹாயால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளோட ஐக்யூ. நம்ம ஐக்யூ ஜென்ரலாக எப்படி அசஸ் பண்ணுவோம், எக்ஸாம் எழுதி பேப்பர் எழுதி மார்க் எவ்வளோ வாங்குறாங்க, இல்லை ட்ராயிங் காம்படிஷன் எப்படி ஸ்கில் சால்வ் பண்ணுறாங்க, அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்போலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இதுக்கெல்லாம் போனீங்களேன், உங்கள் ரிலேட்டிவ் தாத்தா பாட்டி இல்லை யங்ஸ்டர்ஸ் கூட தான், என்னப்பா ஒரு வயசு கூட ஆகலை அதுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோனை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க, எனக்கே ஒன்றும் தெரியலப்பா அவ்வளோ அழகாக பண்ணுறா அப்படி, நான் இவங்கிட்ட கற்றுக்கணும் போல் ரொம்ப ஸ்மார்ட்ல அப்படின்னா, உண்மையில நீங்க அதுதான் ஸ்மார்ட்னஸ் நினைச்சீங்கன்னா உங்க எண்ணம் என்னன்னா அது உங்க ஐக்யூ டெவலப் பண்ண விடாது. என்னன்னா ரெண்டு பக்கம் கம்யூனிகேஷன் இருக்கணும், ட்ரா பண்ணா கை யூஸ் பண்ணி என்ன இருக்கு, என்ன டெப்த் நடக்கிறது, விளையாடுறது, ஒவ்வொரு திங்ஸ் நம்ம சொல்லித்தரது, அவங்க அதை ரெசிப்ரிகேட் பண்றது, அதுல தாங்க ஐக்யூ டெவலப் ஆகும். வெறும் ஃபோன்ல வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி, அது பாட்டு ஓடிட்டு இருக்கும், இவங்க பாட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கும், ஃபுட்டு என்ன எடுக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது, பிளே ஆக்டிவிட்டிஸ் குறையும், இதெல்லாம் சேர்ந்து பின்னாடி அவங்க பிஹேவியல் டிஸார்டர்ஸ் கூட வந்துடும். எந்த அளவுனா கோபம், ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்துடுங்க. அதெல்லாம் நம்ம இப்பயே கேர் எடுத்து இதை எந்த அளவுக்கு அவாய்ட் சீக்கிரம் அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் கொடுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.